ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாறும் நஸ்ரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு 11 மாவட்டத்தில் நாளை விடுமுறை, கனமழை எதிரொலி, தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ தமிழகத்தில் பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, நாளை 11 மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 11 மாவட்டத்திற்கும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை இந்த மாவட்டத்திலுடைய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, ஊடக தளங்களில் தற்போது வெளியான தகவல், நாளை அக்டோபர் 20 தமிழகத்தில் அநேக இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடிமுழுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வந்து பார்த்தோன்னா இப்போ கனமழை பெய்து வருகிறது. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாளை 21ஆம் தேதி, ஸோ 20ஆம் தேதி பெய்ஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த கனமழை வந்து பார்த்திங்கன்னா, நாளை தினமும் அதாவது 21/10/2024 தமிழகத்தில் அநேக இடங்களில் இருக்கக்கூடிய, மெயினாக புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடிமுழுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதி, இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருங்க, மாவட்ட மலைப்பகுதியான நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், பெரம்பலூர். ஸோ இந்த மாவட்டத்தில் வந்து கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் இந்த மாவட்டத்திற்குரிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகங்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பை ஊடக தளங்களுக்கு ப்ரெஸ்லீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி விடுமுறை ரிலேட்டடாக, ரெயின் ஹாலிடே விடுமுறை ரிலேட்டடாக அப்டேட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வரைக்கும் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 டிஸ்ட்ரிக் இருக்குது. இந்த 11 டிஸ்ட்ரிக்லையுமே நாளைய தினம் தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெயின் ஹாலிடே ரிலேட்டாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணவ நர்சரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் பண்ணுவீங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.